Welcome to my channel, my to do for you. இன்னைக்கு நம்மளோட வீடியோல garlic bread எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த டைம்ல வந்து நம்ம garlic bread ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பர்சனலி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். garlic bread wheat flour யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். மைதா யூஸ் பண்ணி தான் நார்மலா பண்ணுவாங்க. பட் மைதா வந்து நிறைய பேருக்கு ஸ்டமக் அப்செட் ஆகும் இல்லையா? சோ அந்த ப்ராப்ளம் இருக்கறவங்க வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. வீட் ஃப்ளோர் வந்து நான் 3 கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். வீட் ஃப்ளோர் பதில் நீங்கள் மைதா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் மைதா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து நான் ஒரு 100 ml கர்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 150 ml மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் தேவையான சால்ட் சால்ட் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம பால் வந்து ஒரு 150 ml ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கூட வாட்டர் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வச்சிடலாம். இப்போது நான் வந்து ஒரு பேனில் ஹர்ப்ஸ் வந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஆரோக்கியானோ கார்னிஷிங்க்கு போடுவோம், அது கிடைக்காததுனால வீட்டில் இருக்க ஒரு 3 ஹர்ப்ஸ் வச்சு நான் வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் வாட்டர் எதுவுமே வேண்டாம் இல்லாமல் நான் வந்து ஹர்ப்ஸ் வந்து இதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நான் என்னென்ன ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் புதினா 3 எடுத்திருக்கேன் கொஞ்சம். ஸோ எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறீங்களா, பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும் அது நல்லா ட்ரையாக மொறு மொறுன்னு வர்றது. ஸோ அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே நீங்கள் க்ரஷ் பண்ணி விட்டிங்கனாலே அது வந்து பொடி பொடியாக ஆகிடும். இது நம்ம வந்து இப்போது கார்னிஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரெடி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்றேன். இப்போது நான் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 tbsp ஆஃப் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் எடுத்துட்டு பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் மாதிரி வர்றது வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு குட்டி குட்டியாக ரொம்ப கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி ஸ்ப்ரெட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அது மாதிரி வர்றது வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா சப்பாத்தி மாவு, அதுலேருந்து நான் ஒரு இந்தளவுக்கு ஒரு பால் மாதிரி ரவுண்டாக எடுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு எம்டி பிளேட் வச்சுட்டு இதை இந்த மாதிரி ரவுண்டாக நீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஈக்குவலாக 2 சைடும் இந்த மாதிரி
நல்ல ரவுண்டாக வரது வரைக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்த போதும் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரெட் இதில் இதில் வைக்க போகிறேன். ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம மேலே கார்ன் ஆட் பண்ணுறேன். கார்ன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். என் கொடை மிளகு ஆட் பண்ணுறேன், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹர்ப்ஸ் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அதை திருப்பி விட்டு எட்ஜஸ் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்சோ ஹர்ப்ஸ் அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்டில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக் ப்ரெட் எடுத்து வச்சுட்டு வேணும்னா பட்டர் நீங்கள் இதுக்கு மேலே கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் பெரிய கடாயில் வைக்க போகிறேன். நான் வந்து ஒன்றுத்தில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொருத்தில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணல, மேலே கார்னிஷ் பண்ணல. ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண பட்டர் எல்லாம் நல்லா தனியாக திரிஞ்சு வரது பண்ணலாம். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு, ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதுங்க. எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக் ப்ரெட் யூஸிங் வீட் ஃப்ளோர் வீட்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். பை பை.